வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ். இது வந்து சூப்பரான அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சொரக்காய் கருப்பு மூக்கடல கிரேவி. ஸோ வாங்க, செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து காரத்துக்காக வந்து 2 பச்சை மிளகாய் வந்து மீட் வாட்டத்தில் கீறி சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீட் வாட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ அந்த டைமில் தக்காளியும் வந்து நல்லா வெந்து குழஞ்சிடும். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வந்து நான் முன்னால் நைட்டே வந்து நல்லா அலசி ஹாஃப் நைட்டிலேருந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஓவர் நைட் வந்து சோப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊறியிருக்கு. குறைஞ்ச ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மூக்கல்லையே. ஸோ இது வந்து இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து நான் இது கூட வந்து 1/4 கிலோ வந்து சொரக்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன சைஸ் சொரக்காய், நல்லா தோல் சீவி அதுக்குள்ளே வர விதையெல்லாம் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள். ஸோ நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி விடுறேன். இது வந்து சுண்டல் வேகிறதுக்கு மட்டும்தான். ஏற்கனவே சொரக்காய் வந்து ஒரு நீர் சத்து நிறைஞ்ச காய். ஸோ நம்ம சொரக்காய் கணக்கு வந்து எடுக்கக்கூடாது இதில். ஸோ இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இதில் மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு 5 விசில் வந்து விட்டுடலாம் நம்ம. அப்போ வந்து நம்ம சுண்டல் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா விசில் வந்து ஸ்டீமாக இறங்கிருச்சு. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சொரக்காய் கருப்பு மூக்கடல கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சொரக்காவும் வெந்துருச்சு, மூக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம சொரக்காய் கருப்பு மூக்கடல ரெடி. வாங்க, இது வந்து நம்ம பரிமாறலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சைட் டிஷ். இது வந்து நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வயிற்றை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம்.